ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்க் ரெகுலர். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் சும்மா பெயிண்டர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்கல்ப்டர்ஸ் பண்ணுறீங்க, ஸ்கல்ப்டிங் பண்ணுறீங்க, அண்ட் ஈவன் ஸ்கல்ப்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வுட் இருக்குது, கிளே இருக்குது, அண்ட் ஸ்டோன் இருக்குது, அண்ட் என்ன டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட கான்செப்ட் வந்து சார்ட் ஆஃப் சிமிலர் தான். ஸோ என்ன ஒரு நட்சியல் என்னென்னா, உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ ட்ராயிங் வரைகிறது இல்லை வந்து ஸ்கல்ப்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அந்த டேலண்ட்டை ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரியணும், யார் யார் இருக்கிறாங்களோ உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணணும். செகண்ட் வந்து இது எப்படி விற்கிறது, நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து எப்படி நம்ம சேல் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். அண்ட் தேர்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ட்ரெண்ட் என்ன இருக்குது அண்ட் ஃப்யூச்சர் எப்படி போகுது. ஸோ இந்தமாரி விஷயத்தை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்கள் இது. ஸோ லெட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து சேல் பண்ணணும். சேல் பண்ணி யூ வாண்ட் டு மேக் அ டீசென்ட் லிவிங் அவுட் ஆஃப் இட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் வி கெட் இன் டு த வீடியோ, ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து அந்தமாரி நிறைய ஏர்ன் பண்ணுற வரவேற்பு வந்து இருக்காது. அன்லெஸ் அண்ட் நீங்கள் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இல்லை ஒரு பெரிய பிராண்ட் நேம் வச்சுருக்கீங்க, ஒரு கேலரி வச்சுருக்கீங்க. ஸோ அந்தமாரி சினாரியோ தவிர நீங்கள் வந்து வெறுமனையாக ஆர்டிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ டிப்பிக்கலாக ஐ கிவ் யூ சம் ஆப்ஷன்ஸ். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வரைகிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த ஆர்ட் ஒர்க் க்ரியேட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அதை எப்படி சேல் பண்ணணும், அதை வச்சு அடுத்ததாக எப்படி ஃபர்தராக நம்ம பில்ட் பண்ணணும், என்னென்ன விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்து யோசிக்காமல் விடுறது தான் வந்து ஐ வுட் சே இந்த பொட்டென்ஷியல் அவங்க இன்கம் வந்து ஏர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு பேஷன் இருக்கணும். ஸோ அதை பற்றி நிறையா தெரியணும். அண்ட் அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷுட் பி டூயிங் ப்ரிட்டி டீசென்ட். ஸோ அது வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு கிளாஸோ ஏதோ ஒன்று போகிறது வந்து ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட். ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, லெக்சரர்ஸாக இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணலாம். சில சமயம் நிறைய கெஸ்ட் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டுடியோஸு அண்ட் கேலரி பீப்புள், ஈவன் அதர் ஆலைட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆர்டிஸ்ட் யார் யாருக்கெல்லாம் தேவையோ, லெட்ஸ் இப்போ கேம் டிசைன் பண்ணுறவங்களுக்கு வந்து 3D ஆர்டிஸ்ட் தேவை. ஸோ அது வந்து ரெகுலராக ஒரு ஃபோட்டோஷாப்போ இல்லை வந்து இல்லஸ்ட்ரேட்டரோ இல்லை 3DS மேக்ஸோ மாயாவோ 3D அனிமேஷனில் பண்ணுற ஆர்ட் ஒர்க்கில் இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஹேண்ட் ட்ரான் 3D ஆர்டிஸ்ட் ஒர்க் நிறையா இருக்கும். கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கட்டும் இல்லை அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கட்டும், நிறைய இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படும், மாடலிங்க்கு இதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதனால் அங்கே நீங்கள் இருக்கிறப்ப வந்து இதை பற்றி நிறைய 360 degrees என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு கோர்ஸ் போகிறது ஐ வுட் சே இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெட்ஒர்க்கிங். ஸோ நெட்ஒர்க்கிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேலரிஸ். ஸோ கேலரிஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஆர்ட் வாங்குறவங்க அங்கே வருவாங்க, ஆர்ட் விற்கிறவங்க அங்கே வருவாங்க, அண்ட் ஆர்ட் விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அப்படி இருக்கிறப்ப கேலரிஸ், உங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா, அந்த கண்ட்ரி, அந்த ஸ்டேட்டில் கேலரிஸ் வச்சு இருக்கிறவங்களோட நெட்ஒர்க்கிங் வந்து நிறையா பண்ணிக்கோங்க. அந்த கேலரிஸில் வந்து மீட் பண்ணுறது, அடிக்கடி போகிறது, உங்களோட ஆர்ட் பீசஸ் வைக்கிறது, அண்ட் ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்ஸ். இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நிறைய இடத்துல பண்ணலாம். நீங்கள் வந்து காலேஜஸில் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணலாம், இல்லை வந்து கேலரிஸ் கேலரிஸ் வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஒரு அட்மாஸ்ஃபியர் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட்கிட்டயோ இல்லை காலேஜஸ்கிட்டயோ இங்கே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆர்ட் சொல்லித்தர இடத்துலருந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் ஆர்ட்டை பற்றி கற்றுப்பீங்க. வெரஸ் கேலரிஸு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் பண்ணுறவங்க, அது இந்த சப்ளை இது பண்ணுறவங்க, சேல் பண்ணுறவங்க, இவங்க கிட்டக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் வச்சுருந்தீங்க அப்படின்னா சேல் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஏன்னா அந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரி இட்ஸ் நாட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் எ வெரி பிக் இண்டஸ்ட்ரி, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஆர்ட் ஒர்க் எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்டாக அந்த இன்ஃபர்மேஷனை கற்றுக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்ன்ஷிப்பை வந்து ஒரு கேலரியிலையோ இல்லை வந்து ஆர்ட் ஒர்க் செல் பண்ணுற இடத்துல, ஒரு ஆக்ஷன் இயர்ஸோ எந்த இடத்துல சேல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யங்கர் ஏஜஸில் வந்து இன்கம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்படி இருக்க சினாரியோவில் வந்து நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து நிறைய கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து ரெண்ட்டு, சப்ளைஸு, அதுக்கப்புறம் ட்ராவல். நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டாக ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெண்டல், ஸோ நீங்கள் வேறு இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு
தங்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் வந்து ரெண்ட்ன்றது ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ளைஸ். ஸோ சப்ளைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட்ன்றதுனால சப்ளைஸ் வந்து நீங்கள் நிறையவே வாங்கணும். ஸோ கேன்வஸ்லேருந்து பெயிண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷஸ்லேருந்து நீங்கள் டைப் ஆஃப் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து டீட்டெயில்டு ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கெச்சஸ் பண்ணுறீங்க, அக்ரலிக் பண்ணுறீங்க, இல்லை ஆயில் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எது பண்ணாலும் சரி அதுக்கேற்ற சப்ளைஸ் வந்து நீங்கள் வாங்கணும். அண்ட் ஆர்ட்டோட சப்ளைஸ் வந்து நாட் ஆல்வேஸ் சீப். அதுமாரி நீங்கள் ஒரு பீஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, ஒரு ஆர்ட் பீஸ் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் நல்ல சப்ளைஸ் வச்ச மெட்டீரியல்ஸ், நல்ல குவாலிட்டியான பெயிண்ட், நல்ல குவாலிட்டியான கேன்வஸ் இதில் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் வேல்யூட். ஸோ நீங்கள் அது கம்மியாக பண்ணீங்க அப்படின்னா ஆர்ட்டோட வேல்யூவே கம்மியாகிடும். ஏன்னா அது வந்து ரீட்டெயின் பண்ணாது. ஸோ உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பீரியட், ஒரு 30 இயர்ஸ், 20 இயர்ஸ் நீங்கள் அது வந்து ரீட்டெயின் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பையர்கிட்ட நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பையர் வந்து இந்த விஷயம்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் சப்ளைஸ் உங்களுக்கு நிறைய செலவாகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க்கிங் வித் ஆர்டிஸ்ட் அண்ட் கேலரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க. ஸோ ஜென்ரலாக ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் எடுத்தாங்கன்னா 10 டேஸ், 15 டேஸ் போகும். ஸோ அது போகிறப்ப வந்து அவங்க ஃபுல்லாக இம்மர்ஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து மற்ற விஷயத்தை செய்கிறதுக்கான சான்சஸ் நிறைய கிடைக்காது. ஸோ அப்படி வந்து ஐசோலேட் பண்ணிக்காமல் அப்பப்போ வந்து நெட்ஒர்க்கிங்கில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்டிங் பையர்ஸ் இன் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஸோ அந்தமாரி ஆன்லைனில் வந்து ஆர்ட் சேல் பண்ணுறது, ஈவன் ஈபேயில் ஆரம்பிச்சு சீப்பர் வெர்ஷன், ஈபேயில் வந்து நீங்கள் வந்து சீப்பாக தான் சேல் பண்ண முடியும். ஸோ ஈபே, அமேசான் இந்தமாரி பிளாட்ஃபார்ம்ஸில் ஆரம்பிச்சு ஆர்ட் ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து போயிட்டு சேல் பண்ணலாம், உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து சேல் பண்ணலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜென்ரலாக வந்து ஒரிஜினல் வர்சஸ் பிரிண்டட், ஸோ ரெண்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்ட் ஒர்க் நீங்கள் வந்து ஒரு டிராயிங் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினலுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த பிரிண்டட் காப்பிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ பிரிண்டட் காப்பீஸ் வந்து ஜென்ரலாக சீப்பராக போகும், அண்ட் ஒரிஜினல் பீஸ் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம், பிரிண்டட் காப்பீஸும் சேல் பண்ணலாம், ஒரிஜினல்ஸும் சேல் பண்ணலாம். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீலான்சிங். ஸோ ஃப்ரீலான்சிங் இஸ் ஒன் பிக்கஸ்ட் ஏரியாங்க. ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பவுண்ட்ரிலெஸ். உங்களோட ஆர்ட் பீஸ் வந்து நல்லா உங்களோட லோக்கலில் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தெர் இஸ் பிளென்டி ஆஃப் சான்சஸ் தெர் இஸ் 7 பில்லியன் பீப்புள். ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு வந்து உங்கள் ஆர்ட்டை பார்க்கணும், அதை பார்த்தோன்னே ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், அதை பார்த்தோன்னே பிடிக்கும், அந்தமாரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்க சான்ஸ் இருக்குது. பட் ஒன்லி ரீசன் இஸ் உங்கள் ஆர்ட் ஒர்க் வந்து அவங்க கிட்டக்க போய் சேரணும். ஸோ அது சேர்றதுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் கேலரி வச்சுருந்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற பையர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் போர்ட்டலில் போயிட்டு இல்லை ஓவர்சீஸ் கேலரிஸ்ட்டு போயிட்டு உங்களோட ஆர்ட் பீஸ் வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்படுத்திக்கோங்க. முக்கால்வாசி இந்த ஃப்ரீலான்ஸில் வந்து நீங்கள் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து வெளியில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் மியூசியம்ஸு, டிஃப்ரெண்ட் ஆடிட்டோரியம்ஸ் நிறைய இடத்துக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பையர்ஸ் வந்து லோக்கலில் மட்டும் வச்சுக்காதீங்க, இன்டர்நேஷனல் லெவல்லையும் பையர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது வேண்டியது உங்களோட வேலை தான். ஸோ தட் யூ ஹேவ் டு டூ இட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க. கார்பரேட் பையர்ஸ் இருப்பாங்க. அண்ட் கார்பரேட் பையர்ஸ்னால் ஆஃபீஸஸ்க்கு வந்து இன்டீரியர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைனர்ஸ், டிக்கர்ஸ். ஸோ அவங்க கிட்டக்க நீங்கள் காண்டாக்ட்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ லெட்ஸ் நீங்கள் எல்லோ பேஜஸோ இல்லை உங்களோட லோக்கல் பிஸ்னஸ் டிரெக்டரி நீங்கள் எடுத்துகிட்டு இதில் இருக்க லோக்கலில் இருக்க இன்டீரியர் டிசைனர்ஸ், டெக்கார்ஸு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன் பண்ணி இந்தமாரி நான் ஒரு லோக்கல் ஆர்டிஸ்ட்னால உங்களுக்கு எதாவது ஆர்ட் ஒர்க் தேவைன்னா ஐ கேன் டூ இட் சீப்பர், எனக்கு வந்து நல்ல ஆர்ட் ஒர்க் நான் பண்ணுவேன், என்னோட சாம்பிள்ஸ் நான் அனுப்புகிறேன், என்னோட போர்ட்ஃபோலியோ ஷோ ரீல் அனுப்புகிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க, நான் ஒரு ரெண்டு பெயிண்டிங்ஸ் தரேன், அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர்ஸ் அண்ட் டெக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் வந்து கேலரி போய் வாங்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சீப்பராக ஆர்ட் ஒர்க் கிடைக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் பையர்ஸ். பர்சனல் பையர்ஸ்ன்றது ஹாபியிஸ்ட்டாக வாங்குறவங்க, அதேமாரி பர்சனலாக வீட்டுக்கு வந்து இப்போ என்னோட சொந்த வீட்டுக்கு நான் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாரி வாங்குறவங்க, இந்தமாரி இருக்கிறது எல்லாமே ஒன்று இருக்குது. ஸோ இந்த பையர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வரத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களோட ஆர்ட் ஒர்க் நிறைய இடத்துல இருந்தால் தான் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தால் தான் உங்களை அவங்க கண்டுபிடிச்சி அவங்க வர முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி இடத்துல வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த ஆன்லைன் கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு நிறைய சேவையாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் அவங்க பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா ஆர்ட் ஒர்க்கோட ஃபோட்டோஸ், அதை ஸ்கேன்டு காப்பீஸ், இதை வந்து ஹை ரெசல்யூஷன்ஸில் வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்ட் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது வாட் எவர் த சைஸ் ஆஃப் த கேன்வஸ், நீங்கள் அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் ரெசல்யூஷன், மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த இமேஜ்க்கு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை போடணும். ஸோ அதை போட்டால் தான்
அதை பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களோட ஆர்ட் ஒரு ரியல் டெப்த் தெரியும் அண்ட் தே கேன் ஃபால் இன் லவ். ஸோ அதனால் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் அட் ஆல் டைம்ஸ். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிராண்டிங், ட்ரேட்மார்க்ஸு அண்ட் வெப்சைட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்க்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ரிலேட்டட் பார்ட் ஆஃப் த டைமில் வந்து அதை வந்து உணர்வாங்க. இந்த சென்ஸ் வந்து லெட்ஸே இப்போ என்னோடய நேம் வந்து ரகுலன் அப்படின்னா ஐ கேன் சைன் இட் அஸ் ரகுலன். எல்லா ஆர்ட் ஒர்க்லேயும் வந்து நான் சைன் ரகுலன் சைன் பண்ணிக்கலாம். பட் லெட்ஸே இப்போ தெர் இஸ் அ கம்பெனி கால் ரகுலன், ரகுலர்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து தே டோன்ட் லெட் யூ பப்ளிஷ் யுவர் ஒர்க் இன் தியர் கம்பெனிஸ் நேம், ஈவன் தோ இட்ஸ் யுவர் பர்சனல் நேம். ஸோ அப்போ வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்கே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து இப்போ ஆர்ட் வந்து நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறப்பே வந்து இதை எப்படி வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம், என்னோடய ஐடென்டிட்டி வந்து எப்படி நான் வந்து வச்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ லெட்ஸே இது வந்து நீங்கள் ஜெனரிக்காக ஒரு நேம் கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சூடோ நேம் வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸே பிகாசோ அந்த மாதிரி நீங்கள் அந்த நேம் ஆல்ரெடி தெர் கூகுளில் பிகாசோ ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சூடோ நேம் வச்சுக்கலாம், உங்களோட நேம் என்னாலும் இருக்கட்டும். நீங்கள் வந்து லெட்ஸே ஆர்டிஸ்ட் 33, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக்காக ஒரு நேம் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரேட்மார்க் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லோக்கல் கண்ட்ரிக்கு ஒன்று இருக்கும், EU ஒன்று இருக்கும், அது யூரோப்பியன் சைடு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அமெரிக்காஸ். ஸோ இதுமாரி ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் ஏரியாஸ்க்கு வந்து தனித்தனியாக ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணும். அண்ட் ட்ரேட்மார்க் இஸ் ஒன் ஆஃப் திங்க. ஸோ அதனால் வந்து இட் இஸ் நாட் லைக் சம்திங் யூ ஹேவ் டு ரெனியூ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நிறைய ட்ரேட்மார்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஆஃப் ஃபீஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பே பண்ணி அது ஒரு பக்கம் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டொமைன் நேம். ஸோ ஒரு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறது இட் இஸ் லைக் உங்களோட ட்ரேட்மார்க்கை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் டொமைன் நேம் வந்து நீங்கள் லெட்ஸே உங்களோட பிராண்ட் நேம் வந்து ஆர்டிஸ்ட் 33 அப்படின்னா நீங்கள் வாங்குகிற டொமைன் நேம் வந்து artist33.com. ஸோ இந்த டொமைன் நேம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்கள் பிராண்ட் நேம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, உங்களோட போர்ட்ஃபோலியோ போடுறது, அது உங்கள் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் திங்ஸ் யூ ஹேவ் டு டூ இட். ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சவங்க வந்து உங்களை ஒர்க்ஸை பார்க்கணும், உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு அட்ரஸ் வேணும். அது ஒரு டொமைன் நேம் artist33.com. அதில் ஒரு வெப்சைட், அதில் உங்கள் ஒர்க்ஸ், லேட்டஸ்ட் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து செக்மெண்ட் வந்து வில் ரேப் இட் ஆஃப் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து வில் ஆடட். நீங்கள் அதில் வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, வில் கேட்ச் அப் சம் அதர் டைம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கைண்ட் ஃபீட்பேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.